கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சி இப்பொழுது 19ஆம் நூற்றாண்டில் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவீர்கள். அதிலே நந்தனார் சரித்திரம் போன்ற அற்புதமான தமிழ் பாடல்களை இயற்றிய கோபாலகிருஷ்ண பாரதியார் அவர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த சந்திப்புக்கு உறுதுணையாக நமக்கு இருப்பவர்கள் நம்முடைய பேரன்பிற்குரிய பேராசிரியர் மா வைத்திலிங்கன் ஐயா. ஐயா வணக்கம். பாடி காண்பித்து நம்மை பரவசத்தில் ஆழ்த்தி கொண்டிருப்பவர் கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, நம்ம சென்ற முறை பார்த்த மாதிரி இந்த பாடலை பாடுவது நந்தனாரா இல்லை கோபாலகிருஷ்ண பாரதியா என்று புரியாமல் ஒரு மயக்கம் இருக்கிறது. அது அந்த மயக்கத்திற்கு காரணம் கோபாலகிருஷ்ண பாரதியாருக்கு சிதம்பரத்தின் மேல் இருந்த பக்தி என்று சொல்லலாம் அல்லவா? சொல்லலாம். தன்னை நந்தனாராகவே மாற்றிக்கொண்டு விட்டார் என்று சொல்லலாம். சொல்லலாம். எனக்கு இன்னொரு சந்தேகம் ஐயா, பாரதியார் அப்படின்னு சொன்னால் நிறைய பாரதி இருக்காங்க. சுப்பிரமணிய பாரதியார் இருக்கார், சிதம்பர பாரதி இருக்கார், அண்ணா சுப்பிரமணிய பாரதி, சி சுப்பிரமணிய பாரதி, சுத்தானந்த பாரதி, சுத்தானந்த பாரதி, சோமசுந்தர பாரதி, நாவலர் மழவை சிதம்பர பாரதி, நிறைய பேர் பாரதியார் இருக்காங்க. பாரதினா பாட்டு பாடுகிறவன் அர்த்தம், அவ்வளவுதான். அதுக்கு மேல போகவே போகாதீங்க. நான் சுந்தர பாரதி ஆயிடுவேனோ? அவ்வளவுதான். ஆனா அவங்க பாக்கியக்காரர்களா இருக்கணும். ஐயோ, அது சரி. அதுதான், பாட்டு பாடுகிறவர்கள் மட்டுமல்ல பாட்டு எழுதுகிறவர்கள் அவர்களாகவும் அவர்கள் இருக்கலாம். சோமசுந்தர பாரதியாரும் பண்ணியிருக்கிறார். ஆடும் சிதம்பரமும் என்கின்ற பாட்டு கச்சேரியிலும் அடிக்கடி கேட்கக்கூடிய பாட்டு, ஐயன் கூத்தாடும் சிதம்பரமும் என்கின்ற பாட்டு, யாரும் அறியாமல் அம்பலவாணனார் சீரடியார் பார்க்க சேவடி தூக்கி நின்று ஆடும் சிதம்பரமும். அது கூட ஆறும் அறியாமல் தான் பாடணும். ஆறும் அறியாமல் ஆறு, அப்போதான் ஆனை மோனை வரும். ரெண்டாவது எல்லாரும் பாமர மக்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி பாடியிருக்க பாடியிருக்கிறார். இந்த பாட்டு வந்து பெஹாக் ராகத்தில் அமைந்திருக்கிறது. பெஹாக் வடக்கத்திய ராகமும் நம்ம சுந்தரையா கேட்டால் சொல்லுவார். ஆமாம், பெஹாக் வடக்கத்திய ராகம். அது வந்து அப்படி சொன்னால் கூட நம்ம கர்நாடக இசை கச்சேரியில் அது ஒரு நிறைய பாடி பாடி அது நமக்குரிய சில ஃப்ரேசஸ் சங்கதிகள் மிருகாக்கள் எல்லாம் வந்து அது ரகமே மாறி. அப்போ சில பேர் வந்து அது ஹிந்துஸ்தானி பெஹாக்னு கூட தனியாக, பட் பெஹாக் பெஹாக் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஹிந்துஸ்தானியில் ரெண்டு மத்தியமம் ரெண்டு நிஷாதம் சேர்ந்து நிறைய ராகங்கள் உண்டு. பமகமக பம கமக ரெண்டு மத்தியமம் சாநிதபம பகமக, அது ரெண்டு நிஷாதம். சாணி பெரிய நிஷாதம், பத நிதபம. ஸோ இந்த அழகு பெஹாகோட அழகே கமனி ரபமரி பாமகரி சனிதவ சமக பமத மகம்
கம பசனி தபமா பனி தபம பதமாக கம பனி ரச நிஜ கம பம கம நிசனே இந்த அழகான பாடலை இப்போ டாக்டர் பக்கவாத்தியத்தோடு பாடுவதை கேட்போமா?
இன்னொரு பாடல பார்ப்போம் ஐயா கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய பாடல்கள் இத நீங்க சொல்லும் விளக்கும் பொழுது தான் இந்த பாடலுடைய அருமை புரிகிறது அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ரொம்ப எளிய நடையில எளிய நடை அது பாமரனை வந்து இந்த சங்கீதத்தோடு இணைத்ததற்கு கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய பாடல்கள் பெருமிதம் உதவின இப்போ ரொம்ப முக்கியமான காரணம் கூட முக்கியமான காரணம் நந்தன் சரித்திரத்தை பண்ணினது தான் முக்கியமான காரணம் நந்தன் சரித்திரத்தை கர்நாடக சங்கீதத்தில் அவர் அமித்ராவிடில் இன்றைக்கு கச்சேரிகளில் அவை பாட பெறுமா நந்தன் சரித்திரம் நிச்சயமாக கச்சேரிகளில் பாடியிருக்க மாட்டாங்க இதை கேட்ட உடனே இந்த கதா காலட்சேபங்கள் பல இடத்துல நடந்தது அங்கங்கே பஜனை மடங்கள் உருவாச்சான் அங்கங்கே பஜனை சபைகள் உருவாக்கி ஒரு முறையான ஒரு அமைப்புகளை மக்கள் வந்து உருவாக்க தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு குறிப்பு கொடுக்குறார் ஐயர் துணிந்தூர் கதா காலட்சேபமாக இருந்ததா அல்லது ஆப்பரா ஒரு நாடகம் இல்லை 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 கதா காலட்சேபத்துக்காக தான் பாண்டார் ஓ ஆப்பராவுக்காக அல்ல அப்ப இவரே அந்த கதா காலட்சேபத்துல இவரே பாடி இவரே ஒரு ஆமா அந்த காலத்துல கதா காலட்சேபத்துக்கு ரொம்ப பிரசித்தமாக அதான் ஏன் சொல்ல போனா இன்னும் முதல்ல உருவாக்கினவர் தமிழ்நாட்டில் கிருஷ்ண பாகவதர் ஆமா கிருஷ்ண பாகவதர் நந்தன் சரித்திரத்தை பண்ணார் அதை கோபாலகிருஷ்ண பாரதியே போய் கேட்டார் கேட்டுட்டு என்னுடைய சாதாரண பாடல்கள் உங்கள் பாட்டிலேயும் அந்த பிரவச்சனத்திலையும் ரொம்ப பெருமையோடு விளங்குகின்றன அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு வந்தார் இந்த பாடலை பார்ப்போம் ஐயா கைவிடலாகாது காமதேனும் அல்லவா நீ போய் என்னை கைவிடலாமா மெய்விடும் பொழுது நேரே வந்து தில்லை வழியை காட்டி நல்ல வழியில் சேரும் என்னைட்டு அற்புதமான இந்த பாடல் மலகரி ரகத்தில் அமைந்திருக்கிறது அது ஒரு ஜன்னிய ரகம் ஜன்னிய சரி ம பத ச சதப மகரேச மலகரிங்கிற ராகம் நிறைய கச்சேரியில் பாட கேட்க முடியாது ஆனால் எல்லா பாட்டு பள்ளிக்கூடத்தில் பாட்டு சொல்லி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு பாட்டு இதுதான் காலையில் பாடுறாங்க கணநாத சிந்தூர வர்ண கருண சாகர கரிவதன ரொம்ப கவகம் இல்லாமல் பாடுறது ஏன்னா ஆரம்ப பாட்டு குழந்தைகளுக்கு மாயமாளகுள்ள ஜென்யம் சரி மா பதச போகும்போது கா கிடையாது நிஷாதமே கிடையாது ஆனால் அவரோகணத்தில் காந்தாரம் சாரதா பங்கரிசா வரும்போது காந்தாரம் உண்டு அருமை இது நம்முடைய திருநிறை செல்வி கேட்ட நான் பாட கேட்போமா கை Oh.
வழி மறைத்திருக்குதே, மலை போல ஒரு மாடு படுத்திருக்குதே. வழி மறைத்திருக்குதே, மலை போல ஒரு மாடு படுத்திருக்குதே அப்படின்னு சொல்றார். தேரடியில் நின்று தரிசித்தாலும் போதும், கோயில் வரமாட்டேனே ஐயே. ஒரடி விலகினால் போதும், இங்கே நின்று உற்று பார்க்க சற்றே விலகாதோ. ரொம்ப அருமை அந்த உற்று பார்க்க. வெளியே நின்று பார்த்தா உத்துதான் பார்க்க, உத்துதான் பார்க்க முடியும். வழி மறைத்திருக்குதே என்கிற இந்த அருமையான பாடல் நாட்டை குறிஞ்சி ராகத்தில் அமைந்திருக்கிறது. அதை திரு பரத் சுந்தர் பாட கேட்போமா? வழி மறை தீருக்குது மலை போலே ஒரு மாடு படுத்திருக்குது. வழி மறை பாவம் தீரனோ பாதத்தில்
மூன்று முத்தான பாடல்களை இன்றைக்கு பார்த்தோம். இன்னும் மேலும் கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய பாடல்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு தோதாகத்தான் பாடிக்காட்ட நீங்களும் தகவல்களை அள்ளி தெளிக்க வாரி வழங்க நம் ஐயாவும் இருக்கிறார்கள். கேட்பதற்கு நேயர்கள் இருக்கிறீர்கள். அதிக நேரம் காத்திருக்க வேண்டாம். மீண்டும் உடனேயே சந்திப்போம். வணக்கம். வணக்கம். Oh.